மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 10ஆம் வகுப்புலேயே ஒன்பதுக்கூடிய மனிதங்கிற தலைப்புல கற்கண்டு அப்படிங்கிற பகுதியில் கொடுத்தக்கூடிய அணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அணி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா அணிவித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, நமக்கு தெரியும் அணிந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அணிந்து கொள்வது எதற்காக அப்படின்னா அழகுபடுத்திக் கொள்வதற்காக. அப்போ இங்கே இந்த பாடத்தில் வந்து என்ன பார்க்குறோம்னா செய்யலுக்கு அழகு சேர்ப்பது அப்படிங்கிறது சில அணிகள் இருக்குது, அதை வச்சுலாம் பார்க்குறோம். மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகள் அது போன்று செயல்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள், அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி இங்கு காண்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தற்குறிப்பேற்ற அணி, தற்குறிப்பேற்ற அணினா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கொள்வது தற்குறிப்பேற்ற அணி. தன் குறிப்பு ஏற்ற அணிதான் தற்குறிப்பேற்ற அணி. எடுத்துக்காட்டில் பொருள் எடுத்து ஆறையும் எடுக்கும்படி ஆறு என்பன போல மறித்து கை காட்ட அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாடல் பண்ணால் கோட்டை மதிலுமே இருக்கக்கூடிய அந்த கொடியானது வர வேண்டாம், அதாவது பொங்கலனையும் கண்ணையும் வர வேண்டாம், வந்தால் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது போது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அணி பொருத்தம் அப்படிங்கிறதுனா கோவலனும் கண்ணகியும் மதுரை மாணவர்கள் சென்றிருந்த மாணவர்கள் சென்றபோது மதுரையின் மேலிருந்து கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தன் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். இவ்வாறு கவிஞர் இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீவக அணி. தீவகங்கிறது என்ன அப்படின்னா தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று ஒரு பொருள் உண்டு. ஒரு அறையில் ஒவ்வொரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் உள்ள பல இடங்களிலும் பொருள்களுக்கு உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளின் ஓரிடத்தில் இந்த சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு பொருந்து பொருளை விளக்குவதால் இவ்வகணி இவ்வணி தீவகணியில் விளக்கப்பட்டது. இதில் வந்து மொத்தம் மூணு இருக்கு, முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் மூன்று வகையாக வரக்கூடியது. எடுத்துக்காட்டு சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து நடத்தடந்தோல் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை ஒளிந்து அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் சேந்தனன்னா சிவந்தன, தெவ்னா பகைமை, தெவ்வேந்தன் பகை அரசர், அப்புறம் சிலை அப்படின்னா வில்லு, மிசைனா மேலே புல் அப்படிங்கிறது பறவை. இது பாருங்கள் அரசனுடைய கண்கள் சிவந்ததால் கோபத்தால் சிவந்தன, அப்படி சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன, குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன, வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன, குருதி மேலே விழுந்தால் பறவை கூட்டங்களையாகவும் சிந்தின அப்படின்னு சொல்லி சிவந்தன. அதாவது ஒரு அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவக்கும் போது அங்கே வந்து பகை உண்டாகிறது, பகை வரும்போது சண்டை வருது, சண்டை வரும்போது ரத்தம் பாய்கிறது, அந்த ரத்தம் பாயிரு காரணம்னா அம்பு ஏவுறாங்க, அந்த அம்புல அம்பு வந்து ரத்தமாகுது, அப்படி அந்த ஏவப்பட்ட அம்புகள் வந்து பறக்கும்போது பறக்கிற பறவைகள் கூட்டத்தை மேலே போட்டதுனால அவையும் சிவந்தனங்கள் சொல்கிறாங்க. இதில் வேந்தன் கண் சேர்ந்தன, தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன. இந்த சேர்ந்தன அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் அது சரியாக பொருள் தருது. அதனால இது தீவக அணியாக புல்குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. இவ்வாறு முதலில் சேர்ந்தன அப்படிங்கிற இந்த வார்த்தையானது எல்லா இடத்துலையும் வரதுனால இது பொருள் தருது, அதனால இது தீவக அணி. அப்புறம் நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல், வரிசையாக நிறுத்துறதால் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. பாருங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் வந்து இல்வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பும் அறமும் உயர்ந்ததாக உடையதாக விளங்குமானால் அது வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அணிப்படுத்தம் எப்படி வருது, அன்பும் அறனும் அப்படிங்கிற சொற்களை வரிசையாக நிறுத்தி அப்புறம் பண்பும் பயனும் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துறாங்க. முறைப்பட கூறியுள்ளதால் இது நிரல் நிறணி. அடுத்து தன்மை அணி. எவ்வகை பொருளாகப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழ்மாறு உரிய சொற்களை அமைத்தப்படும் தன்மை அணி. இத்தன்மை அணி இத்தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான்கு வகைப்படும். பொருள் தன்மையினி, குணத்தன்மையினி, சாதி தன்மையினி, தொழில் தன்மையினி. பாருங்க
மெய்யே கொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தண்ணி செலவும் கண்ணீரும் வையை போல் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தான் காரிகைத்தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் என்று சிலப்பதியாக தந்தபோது வழக்குறை காதையில் வரக்கூடிய பாடல். உடம்பு முழுது தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை செல்லும்போது வந்து தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாய் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளுடைய சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நிறுத்தான் அப்படின்னு வந்து பாடலின் பொருள். இது அணிப்புறத்தை எங்கிருந்து வருவாங்க, கண்ணையினுடைய துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் தன்மை நகைச்சென்னை. இதுக்கு தண்டி அலங்காரத்துக்கு ஒரு பாடல் கொடுத்தாங்க, எவ்வை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். இது கொடுத்துருவாங்க மாணவர்கள் பாடத்தை கற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்ள. இதில் வந்து இது வந்து இதுக்கான தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வினா. நன்றி, வணக்கம்.